தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஒன்று ஸ்ட்ராட் கல்வி அமைச்சர்களே சிந்தனையாளர்களே சமூக தொண்டு நிறுவனங்களின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்து கொள்கிறேன் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இம்மாநாட்டில் பல்வேறு தரப்பட்ட கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள இருப்பதைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சியடைகிறேன் இன்று நம் நாட்டில் கல்வியின் தரம் எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் கல்வி என்பது அறிவுத்திறனை வளர்ப்பதோடு நின்றுவிடாமல் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை அளிக்கக்கூடிய அளவில் அமைந்திருப்பதே நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் அந்த வகையில் நம் நாட்டு இளைஞர்கள் அனைவரும் தொழிற்கல்வி பெற ஏற்றதொரு வாய்ப்பை உருவாக்கும் வகையில் உங்கள் மாநாடு சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலை நாடுகளில் நிலவி வரும் கல்வியின் தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நம் நாட்டின் கல்வி முறை பெரிதும் வேறுபட்டுள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் வேலைவாய்ப்பை அளிக்கும் கல்வி முறையை கொண்டு வந்து அடிப்படை கல்வி திட்டத்தையே மாற்றியமைக்க வேண்டுமென்ற எனது யோசனையையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தற்போது கம்ப்யூட்டர் கல்வியை கற்கும் ஆர்வம் நம் நாட்டு மாணவ மாணவியர்கள் மத்தியில் வளர்ந்து வருவது கண்டு நாம் எல்லோரும் அடைவதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இருப்பினும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கம்ப்யூட்டர் கல்வியை பெற எல்லா வகையிலும் நமது அரசு பாடுபடும் என்ற உறுதியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அமெரிக்கா கனடா போன்ற மேலை நாடுகளில் கம்ப்யூட்டர் தொழிலில் நம் நாட்டில் படித்த இளைஞர்களே பெருமளவில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் செய்தி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இருப்பினும் அவ்விளைஞர்களின் தொழில்நுட்ப திறமைகளை நமது நாட்டில் பயன்படுத்தி கொண்டால் நம் நாடு அத்துறையில் பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் வியப்பில்லை எனவே இங்கு பெரும் திரளாக கூடியுள்ள நீங்கள் அனைவரும் இவ்விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இதற்கு நல்லதொரு ஆலோசனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நம் நாட்டு இளைஞர்களை ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்திய நாட்டில் படித்த நீங்கள் உங்கள் திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவை நீங்கள் படித்த இந்திய நாட்டிற்கே பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்நிலைக்கு காரணம் இல்லாமல் இல்லை நம் நாட்டு இளைஞர்களை பயன்படுத்தி கொள்ள இந்திய கம்ப்யூட்டர் தொழில் முனைவோர்கள் முன்வராதும் இந்நிலைக்கு காரணம் என்றே நான் கருதுகிறேன் நான் மேலே குறிப்பிட்ட பிரச்சினைகளையெல்லாம் இங்கு கூடியுள்ள நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நல்லதொரு ஆலோசனையை அரசுக்கு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் இம்மாநாடு சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் திருவண்ணாமலை கிழக்கு மாட வீதியில் ஏழாம் இலக்கமுள்ள இல்லத்தில் வசிக்கும் திருமதி சுமதி ஈரோடு அன்பொளி மாத இதழ் ஆசிரியர் அவர்களுக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தங்களை ஆசிரியராக கொண்டு ஈரோடு நகரத்திலிருந்து வெளிவருகிற அன்பொளி மாத இதழுக்காக ஒரு வருட சந்தா தொகையை செலுத்தி மாதந்தோறும் இதழை தவறாமல் பெற்று வந்தேன் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதத்திற்கான இதழ் இதுவரையில் எனக்கு கிடைக்க பெறவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வருடாந்திர சந்தா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது எனவே மேலும் ஒரு வருட காலத்திற்கு சந்தாவை புதுப்பிக்க எண்ணியுள்ளேன் அதற்கான சந்தா தொகையான ரூபாய் எண்பத்தைந்துக்கான ஈரோட்டில் மாற்றத்தக்க கேட்பு காசோலையை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளேன் ஒவ்வொரு வருடமும் சந்தா தொகையை அனுப்பி புதுப்பிப்பதில் சிரமங்கள் ஏற்படுவதால் ஆயுள் சந்தாவை செலுத்தி ஆயுட்கால உறுப்பினராக விரும்புகிறேன் எனவே அதற்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நவம்பர் மாதத்திற்கான இதழை அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள